Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். உங்க எல்ல எவ்ளோ பேருக்கு வந்து ஓட்ஸ் பிடிக்கும் தெரியாது, பட் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ரெசிபி நான் வந்து கண்டுபிடிச்ச வரைக்கும் இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடலாம், இல்ல போஸ்ட் வொர்க் அவுட் ட்ரிங்கா கூட யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது தண்ணியில் ஒரு 4 hours ஊற வச்ச பாதாம். நான் ஒரு 10 to 12 பாதாம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க ஸ்கின்னை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் இல்லைனா ஒரு 1/4 கப் வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பனானா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் பனானாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் ஒரு 1/2 கப் மிக்ஸ்டு பெரிஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், மேங்கோ, எனி சீசனல் ஃப்ரூட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு போரேஜ் ஓட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். மொத்தம் வந்து 4 tablespoons ஆஃப் ஓட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாயில் பண்ண மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த ட்ரிங்க் இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 2 dates ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்மூதி ஜாரில் ஊற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.